இதான் ஒளி தெரியுதுங்க சார், ஒளி தெரியுதுங்க சார், ஒளி தெரியுது, இறைவன் இப்ப வெளியில வந்துட்டான்னு அர்த்தம். இனி அவன் அவன் குழந்தையா இருப்பான், குழந்தைக்கு உண்டான பவர் தான் இருக்கும் அவனுக்கு, அவனை வளர்த்து எடுத்து அவனை பெரிய ஆளாக்கணும். உண்மையாவே குழந்தை வளர்ப்பு இதுதாங்க, இதாங்க உண்மையான குழந்தை வளர்ப்பு. இவனை வளர்த்து பெரிய ஆளாக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பான் உங்களுக்கு. அண்ட சராசரத்தையும் கூட்டு போவான், வா இங்க போலாம், வா வா புதன் போலாம், வா வா மார்ஸுக்கு போலாம், நெப்டியூன் போலாம், வா ப்ளூட்டோ போலாம்னு உங்களுக்கு கூட்டிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பான். உங்களை உங்களை நிம்மதியாவே இருக்க மாட்டான். 24 hours என்டர்டைன்மெண்ட் தான். நீங்க எல்லாம் என்ன படம் பார்த்து என்டர்டைன்மெண்ட் பாக்குறீங்க? நீங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது உணர்வீங்க ஒவ்வொன்னையும். எதுக்கு 1000 crore சொத்தை வச்சு என்னத்தை பண்ற? பூராத்தையும் கொட்டி விட்டு போங்கடா. நீ வாட்டுக்கு கிளம்பி என்னோட ஆசிரமத்துக்கு கிளம்பி வந்துருவீங்க. மகாவிஷ்ணு இதை இன்னும் எப்படி உயர்ந்த நிலையை எப்படி சீக்கிரம் அடையிறதுன்னு வந்துருவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான் பயிற்சி, இதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. அமர்ந்த இடத்தில் அமர்ந்த நிலையில் அப்படியே பாரு, அவ்வளவுதான் உபதேசம் உங்களுக்கு. உங்களுக்கு வேலையே ஒண்ணும் பண்ணக்கூடாதுதான். அந்த உணர்வுலயே இருக்கணும். எதை பத்தி நினைக்காம எந்த தாட் வந்தாலும் கழிச்சு விட்டுக்கிட்டே இருங்க. டெலிட் 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 டெலிட், எந்த தாட்டு வேண்டாம், கொடி வேண்டாம், பொண்ணு வேண்டாம், காசு வேண்டாம், வாசல் வேண்டாம், வசதி வேண்டாம், டெலிட் டெலிட் டெலிட், வர்றத பூரா டெலிட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட், உள்ளயே விடக்கூடாது, ஒருத்தனை கூட உள்ள விடக்கூடாது. டெலிட் பண்ண 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 கான்சியஸ்ல இருந்து சப்கான்சியஸ்க்கு போவீங்க. அப்புறம் வர்றது பூரா ரொம்ப கம்மியாகும். அப்புறம் ஒரு 5 seconds ஒன்று வந்தாவே பெரிய விஷயம். அப்புறம் 25 seconds ஒரு தாட் வரும், டெலிட்டு, அதுவும் டெலிட்னா அப்புறம் அப்படியே கொஞ்சம் உள்ள போவீங்க. சூட்சமா சரீரம் பார்ப்பீங்க, உங்க மொத்த பாடியும் பார்ப்பீங்க. கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, சக்கரான்றானுங்களே உண்மையாவே சக்கரா இருக்காது, லூசுத்தனமா உளறி வச்சிருக்கானுங்களா, சக்கரா எப்படி வேலை செய்யுது, உடம்பு எப்படி கிளென்ஸ் ஆகுது, எப்படி ஹீல் பண்ணலாம், ஒருத்தனுக்கு உடம்புல எத்தனை லேயர் இருக்கு, எத்தனை பிரச்சனை இருக்கு, எத்தனை சூட்சம நாடி இருக்கு. காரண சரீரம் சூட்சம சரீரம் வரைக்கும் போயிருவீங்க. டிராவல்ன்றது என்ன நினைக்கிறீங்க நீங்க? எங்க ஊர் ஊர் விட்டு ஊர் சுத்துறதா? உங்களுக்குள்ளேயே டிராவல் பண்றீங்க. இதுதாங்க குழப்பி வச்சிருக்காங்க மொத்த பேரும் போட்டு. இப்ப இது புரியலையா உங்களுக்கு? நான் இவ்வளவு எவ்வளவு ஈஸியா சொன்ன புரிஞ்சல உங்களுக்கு என்ன மேட்ரு? பசுல சால்வ் பண்ணணும், அது எண்டு தான் சால்வ் பண்ண முடியாது. அதுக்காக இப்ப போய் சாவ முடியாது. அப்ப இந்த வாழ்க்கையே வாழணும். எப்படி வாழணும்? பணங்காசு வேணும். பணங்காசு இல்லாம எப்படி வாழுவீங்க? பணங்காசு இல்லாம ஒன்னும் வாழ முடியாது. நானே சொல்றேன், தன்னிறைவுக்கு கூட பணங்காசு வேணும். அப்ப என்ன பண்ணணும்? அதிக வீட்டு வாடகை வசூல் பண்ணாம, அதிக வட்டிக்கு கொடுக்காம, அடுத்தவனை பிரச்சனை பண்ணாம, நியாயமான முறையில சேர்த்து வச்ச காசை தனக்காக சேர்த்து வச்சு மற்றவனுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் நல்லதை சம்பாதிப்பீங்க. சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் தேடி தேடி சேர்க்கக்கூடிய சொத்தை பத்திரமா சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரே இடம் எது தெரியுமா சொல்றாங்க? பேங்க் லாக்கரா, ஏழைகளோட வயிறுன்றாங்க. அங்க போய் போடுங்க, அதுதான் உங்களுக்கு உண்மையான சேஃப்டின்றாங்க. புரியுதா உங்களுக்கு? எத்தனையோ நன்கொடையாளர்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லாட்டினாலும் டெய்லி 300 பேருக்கு எங்க இருந்து? எங்க அப்பாவை சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு டெய்லி. ஏதோ நான் ஓரளவு கிளாஸ் எடுக்கிற இன்கம் ஓரளவு கொடுக்கலாம். டெய்லி 300 பேர்ன்றதுலாம் ரெக்கார்டு, யாருமே பண்ணாத விஷயம் இப்போ வரைக்கும் இந்த ஏரியால. சோ அந்த ஒரு அருளை இறைவன் எனக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டாரு? ஏன் கொடுக்க மாட்டாருன்னு கேட்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து கொடுக்கணும்னு ஆசை, அதனால டக்குன்னு கொடுத்துட்டாரு. என் ஆசைப்படியே கொடுத்தாரு. என்னையே அறியாம அப்படி ஒரு தன்மை இருந்திருக்கு. தேட்டருக்கு போனா நானே காசு எடுத்து செலவு பண்ணுவேன், ஒரு பேக்கரிக்கு போனா நானே காசு எடுத்து செலவு பண்ணுவேன் அப்பவே. அப்ப அந்த தன்மையிலே இருக்கிறப்ப இவன் என்னடா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் சார், கொடுத்துருவோம்னு கொடுத்துட்டாரு. ஒரு கட்டத்துல மொத்தமா கொடுத்துட்டாரு. போ நல்லா இருந்துட்டு போய் தொலை, போ இனிமேல் என்னை வந்து தொந்தரவு பண்ணாது அப்படின்னு கொடுத்து விட்டாரு. ஏன் உங்களுக்கு பண்ண மாட்டாரா? ஏன் உங்களுக்கு பண்ண மாட்டாராங்க, எனக்கெல்லாம் பண்றாரு. நீ எந்த விதத்துல அங்க குறைஞ்சிட்டீங்க? இங்க பாருங்க, பழைய ஓஎஸ் பிச்சு வெளியில எரிஞ்சிட்டு புது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளவுதான் மேட்ரு. அந்த பதிவு பூரா வெளியில போயிருச்சுன்னா போகும், புது பதிவு பூரா சேர்ந்துருச்சுன்னா பரவசம் தான், பேரானந்தம் தான். அது எப்படி போகும்னா இப்படித்தான் போகும், தவம் பண்ணாதான் போகும். என்ன பண்ணணும்? உட்காந்து குறைஞ்சது 1 hour அது பயிற்சி பண்ணணும் டெய்லியும். எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். 1 hour முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது அது அதிகப்படுத்துங்க. தாட்டை உடைக்க உடைக்க டெலிட், அதை கேட்கவே கூடாது. அழகழகா கொண்டு வந்து காட்டும், கலர் கலரா காட்டும். இங்க பாரு கல்ல மிட்டாய் அப்படின்னு வேண்டான்றணும். இங்க பாரு குலாப் ஜாமுன் வேணான்றன்ல போ அப்படின்றணும். ஏ அழகான பொண்ணு இங்க பாருன்னு வேண்டான்றன்ல சொல்லிக்கிட்டு இருக்கல போ அப்படின்றணும். உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆன்மீகத்தை காட்டட்டுமான்னு ரொம்ப டெக்னிக்கா வரும், அப்பயும் வேண்டான்றணும். அது உங்களுக்கு எது பிடிக்குதோ எது பிடிக்கல இதை வச்சுதான் உங்க எமோஷன்ஸோட பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். எத்தனை இது புரியுது இந்த மேட்ரு? அது மனம் நினைச்சா மட்டும்தான் அதுக்கு மூக்கு நாங்க இரு போட முடியலன்னா வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. பயிற்சி பண்ணாம இருந்தா வாய்ப்பு இல்ல. சிவானந்தர் என்ன சொல்றாரு? ரிஷிகேஷ்ல ஆசிரமம் வச்சிருந்த சிவானந்தர், மெடிடேட் 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 அப்படிங்கிறாரு. வேற எதுவுமே சொல்ல மாட்டார். என்ன கேட்டால் மெடிடேட் மெடிடேட், சாப்பிட்டீங்களா? மெடிடேட் 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 பதில் இருக்கு. ஆமா சாப்பிட்டு
மெடிடேட் பண்ணீங்க சாப்பாடு தேவையில்ல, தூங்குனீங்களா மெடிடேட், ஏன் தூக்கம் வராது? சரி, ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும், மெடிடேட் மேட்ச் ஆகுதா அந்த பொண்ணு யாரு மெடிடேட் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் ஒண்ணுதானுங்க, மெடிடேட் பண்ணா எல்லாமே தெரியுங்க, அவ்வளவுதாங்க ரகசியம். மனிதனா இருந்து சித்தனா மாறிடுங்க. தலைவலி ஓவரா எடுக்கும் இந்த பயிற்சி பண்ணும் போது, தலை போட்டு பிச்சை எடுத்துரும் வலி, குளிச்சிருங்க தலைவலி இறங்கிடும். மெயினா இந்த பயிற்சி பண்றோம், உச்சிக்கு மட்டும் எண்ணெய் வைக்கவே கூடாது, பண்ண பயிற்சி எல்லாம் வீணா போயிரும். சைடுல வச்சுக்கோங்க, இங்க வைங்க, இங்க வைங்க, இப்படி வைங்க, இப்படி எங்க வேணாலும் வைங்க, உச்சிக்கு மட்டும் எண்ணெய் வைக்காதீங்க. உச்சினா முதல்ல எதுவும் தெரிஞ்சுக்க, குழந்தைக்கு தலை துடிக்கும் இல்லையா, அந்த இடம் தான் உச்சி, அங்க வைக்க கூடாது, எண்ணெய் அழுத்தி வைக்கவே கூடாது, ஹீட் இறங்கிடும். ஒண்ணு இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு வீடியோ ஹீட்டை பத்தி போட்டுருங்க, அதை பாத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயினா நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல், மேக்சிமம் சரண்டர் சரணாகதியில் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நடந்துடும் எல்லாமே. பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஒரு சில டவுட் வரும், நம்ம பண்றது பவர்ஃபுல்லான பயிற்சியா வேலை செய்யுதா இல்லையா, நீ பண்ணி பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தேன், காலையில தான் ட்ரை பண்ணியிருப்பாரு போல, டப்பு 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 டப்புன்னு ஒரு 50,000-60,000 பணம் சேர்ந்துருச்சு. என்னப்பா ஏதாவது தீயசக்தி ஏதாவது வேலை பார்க்குதாப்பா, இப்ப தானப்பா வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னாரு. என்ன வேண்டிங்க, பணம் வேணும்னு கேட்டேன், மரம் வெட்டுறது காலில் என்ன, டக்குன்னு பக்கத்து வீட்டுல மரம் வெட்டின காசு 8,000 ரூபா வருதான், ஒருத்தன் காசே கொடுக்காது தேடி வந்து 8,000 ரூபா வச்சுக்கிறான்ட்டு போறானா, ஒருத்தர் ஏடிஎம் கார்டு கொண்டு வந்து நான் வெளியூர் போறேன், ஏடிஎம் கார்டு நீ பத்திரமா வச்சுக்க, செலவுக்கு ஏதாவது வேணா வச்சுக்க, அக்கௌண்ட்ல ஒரு 1,00,000 ரூபா பணம் இருக்குன்னு கொடுத்துட்டு போறாங்க, எப்படி இருக்குது கேட்கும் போது உங்களுக்கு? சாரி, ரிட்டையர்டு நேவி மிஸ்டர் டிஎஸ் செந்தில்குமார் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, இப்படி எல்லாம் வேலை செய்யுமானு. நான் தான் சொல்றேன்ல வேலை செய்யும், நான் சும்மா போட்டு சோதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க, அதெல்லாம் ஒரு டைம் சோதனை பண்ணிட்டு உருப்படியா பயிற்சி உருப்படியா பண்ணுங்க. பெரிய ஆற்றல் வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் ஹீல் பண்ணிட்டு தெரியாதீங்க, உள்ளதும் போச்சுடா லொல்லக்கண்ணான்னு உட்கார வேண்டியது. அதுக்கப்புறம் ஆற்றலை சேமிச்சு வைங்க முக்திக்கு. நமக்கு பவர் இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்துறதுல ஞானம் தான் நமக்கு வேணும். இதாங்க இதாங்க ரெவல்யூஷன். இது நான் பண்ண நினைச்சனா முட்டாள் தானே, அது எப்படி இவரு இதுக்கு முன்னாடி இந்த மகாவிஷ்ணு பண்ணிருக்கணும்ல? அப்போ நம்மூலியமாக நிகழ்த்துவார்கள். வித்யா பூஜாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எழில அரசிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, கவிமதிக்கு இருக்கு, அர்ஜுனனுக்கு இருக்கு, ஆதிராக்கு இருக்கு, கோகுல் ராமுக்கு இருக்கு, ஜி எம் சரவணகுமாருக்கு இருக்கு, சந்திரனுக்கு இருக்கு, லோகேஸ்வரனுக்கு இருக்கு, லட்சுமிக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இப்படி உங்களுக்குன்னு ஒவ்வொரு வேலை இருக்கு. எல்லாரும் என்னை மாதிரி கடையை போடணும்னு அவசியம் இல்லை, திறமை இருக்கிறவங்க தகுதி இருக்கிறவங்க கடையை போடுங்க, நானே வந்து வாழ்த்துறேன். மொத கஸ்டமர் நான் தான், எனக்கே கவுன்சிலிங் கொடுங்க, எந்த அளவுக்கு தெளிவா இருக்கீங்க நான் பாக்குறேன். அதை தாண்டி உங்களுக்கு வேலை என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு சினிமானா சினிமா, பிசினஸ்னா பிசினஸ், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல பெரிய அளவுங்க. பணம் இங்க பாருங்க, பணம் வந்துருச்சுனாவே 95% பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா பணம் எதுக்கு வரணும்னு உங்களுக்கு தெரியணும். 100 கோடிக்கு பணத்துக்கு நீங்க கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல தன்னிறைவுக்கு போதும்னு ஒரு உங்க ஆசைகள் எல்லாம் குறுக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. இவ்வளவு எனக்கு போதும்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த பொருள் ஈஸியா வந்து வர ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? பயிற்சி பண்ணுங்க, ரெகுலராக பண்ணுங்க. இந்த குருவின் பரிபூர்ண அருளாசிகள், நீல் ஆயுள் நிறை செல்வம் மாண்புகள் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் விளங்கி அகந்தை குறைய அன்பு அதிகரிக்க அருட்பெருஞ்சோதியின் ஆற்றல் வெளிப்பட்டு உயர்ந்த கட்ட நிலையான தனிப்பெருங்கருணையை அடைந்து நீங்கள் அனைவரும் முக்தி நிலையை பிறவா பெருநிலையை அடைய வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல வல்லாரின் அருளினாலும், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் அருளினாலும், தேரையர் போகர் புளிப்பாணி அகத்தியர் சட்டைமுனிநாதர் காலங்கிநாதர் மற்றும் ஏனைய குருமார்கள் அனைவரின் அருளினாலும் உயர்ந்த கட்ட செல்வங்கள் யாவையும் அடைந்து குருமார்களின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்க பெற்று நீலாயில் பெற்று உயர்ந்த கட்ட நிலையை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குரு கடாட்சி அனைவருக்கும் நன்றி.